எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம சோலாரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காம்போனெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சோலார் அரே ஜங்ஷன் பாக்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சோலார்லேருந்து வர எல்லா பவரையும் கம்பைன் பண்ணி அங்கேருந்து இன்வெர்டருக்கு எடுத்துகிட்டு வரதில் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக சோலாரில் ரெண்டு விதமான டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஒன்று சோலார் டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், ரெண்டாவது சோலார் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இந்த ரெண்டு பாக்ஸஸும் எதுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்ற ரீசன் நான் சொல்லிடுறேன். சோலார் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அப்படின்றது சோலார் பேனலுக்கும் இன்வெர்டருக்கும் நடுவில் வரக்கூடிய ஒரு சிஸ்டம். இது என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சோலார் பேனல்ருந்து வர்ற பவர் ஃபஸ்ட்டு இங்கே தான் வருங்க. இதில் சோலார் டிசி ஃபியூஸ் இருக்கும், சோலார் எம்சிபி இருக்கும், இது போக டிசி எஸ்பிடி இருக்கும். இந்த மூணும் என்னென்ன பர்பஸ்க்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதோட சேஃப்டி கார்டுக்காக இருக்குது. சோலார் டிசி எம்சிபி அப்படின்றது இன்கேஸ் ஆஃப் எனி ஷார்ட் சர்க்யூட் அது வந்து ட்ரிப் ஆகிறதுக்காக சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு இருக்கும். எஸ்பிடி அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா, சர்ஜ் வோல்டேஜ் டியூரிங் லைட்னிங் பீரியட் சர்ஜ் வோல்டேஜ் வந்துச்சுன்னா அதை கிரவுண்ட் பண்ணுறக்காக இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா, சோலார் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்கும். இது வந்து இன்வெர்டருக்கும் நம்ம கிரிட் சப்ளைக்கும் நடுவில் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன காம்போனெண்ட் இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா, சோலார் எம்சிபி அதாவது ஏசி எம்சிபி இருக்கும், சோலார் எஸ்பிடி இருக்கும், ஏசி எஸ்பிடி இருக்கும். இது என்ன பர்பஸ்க்காகனா, எஸ்பிடி அப்படின்றது சர்ஜ் ப்ரொடெக்டிவ் டிவைஸ், நம்ம சர்ஜ் வோல்டேஜ்க்காக தான் அங்கே யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே சிங்கிள் ஃபேஸ் ஆர் த்ரீ ஃபேஸ் சப்ளைக்கு பேஸ் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணியிருப்போம். எம்சிபி பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி அந்த ட்ரிப்பிங் அப்ளிகேஷன்ஸ்க்காகவும் ஆன் அண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்காகவும் அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த ரெண்டு பாக்ஸும் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, டைரெக்டாக சோலார் பேனல்ருந்து நீங்கள் இன்வெர்டரில் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ சர்ஜ் வோல்டேஜ் ஏதாவது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்வெர்டர் வந்து ஸ்பாயில் ஆகிடுங்க. ரெண்டாவது விஷயம், இன்கேஸ் ஆஃப் எனி மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து டிசியை டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இல்லைன்னா ரொம்பவே சிரமம். அதே போல் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியிலையோ வீட்லேயோ ஏசி சைடு ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறக்கோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அப்படின்றது மினிமம் 1 kW ஆரம்பித்து மேக்ஸிமம் எவ்வளோ kW நம்ம இதை வந்து பண்ண முடியும். பர்டிகுலர் செட் ஆஃப் இன்வெர்டர் கேட்டகரியில் இப்போ மேனுஃபேக்சரர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஃபால்ட்டாக உள்ளுக்குள்ளே டிசி ஃபியூஸு இப்போ நம்ம சொன்ன எல்லா செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. டைரெக்டாக நம்ம எம்சிபி கனெக்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி மெத்தட்ஸில் இருக்குது. ஸோ இன்வெர்டரோட மேனுஃபேக்சரர்ஸ் அதோட கெப்பாசிட்டி அதோட குவாலிட்டியை பொறுத்து எங்கெங்கே நம்ம டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்றத நம்ம அந்த பர்டிகுலர் சைட்டை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் இருக்கிறது அப்படின்றது நமக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை நம்ம எனி டைம் நம்ம ஆன் பண்ணுறதோ ஆஃப் பண்ணுறதோ இல்லை மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஹையர் கெப்பாசிட்டிஸ் போகும்போது பார்த்துட்டிங்கன்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து மாறும். ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும் டிசி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், கம்பல்சரி எர்த்திங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி, மறக்காமல் எர்த்திங் பண்ணிடுங்க. ஸோ இந்த சேனலை நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.